ஏமன் படைகளின் தாக்குதலை நிறுத்த கோரி ஈரானிடம் கெஞ்சிய அமெரிக்கா. ஓமன் நாட்டில் நடைபெற்ற ரகசிய பேச்சுவார்த்தை அம்பலம். செங்கடல் சரக்கு போக்குவரத்தை முற்றிலுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது ஏமன் ஹவுதி படை. இஸ்ரேல், அமெரிக்கா, பிரிட்டன் போர்க்கப்பல்கள் சரக்கு கப்பல்களை குறிவைத்து வருகின்றன. இதனால் இஸ்ரேலுக்கு செல்லும் 10-க்கும் மேற்பட்ட சர்வதேச கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் செங்கடல் வழியாக செல்லாமல் ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை சுற்றி செல்கின்றன. இது அமெரிக்காவிற்கு பெரும் அவமானமாக அமைந்துள்ளது. காரணம், இத்தனை ஆண்டுகளாக செங்கடல் சரக்கு போக்குவரத்திற்கு அமெரிக்காதான் பொறுப்பு வகித்து வந்தது, சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வந்தது. தற்போது சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் ஏமனிடமிருந்து அமெரிக்காவால் தங்களை காப்பாற்ற முடியாது என்பதை உணர்ந்து பாதையை மாற்றியுள்ளன. இதனால் ஆத்திரமடைந்த அமெரிக்கா ஏமன் மீது அவ்வப்போது குண்டு வீசி வருகிறது. இருப்பினும் ஏமன் படைகள் அமெரிக்காவிற்கு அடிபணிய மறுத்து தங்களது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் ஓமன் நாட்டின் உதவியுடன் ஈரானுடன் அமெரிக்க அதிகாரிகள் ஜனவரி மாதம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்த தகவலை பிரிட்டனின் பிரபல பத்திரிகையான ஃபினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டுள்ளது. வெள்ளை மாளிகை ஆலோசகர் பிரெட் மெகர்க் மற்றும் ஈரான் தூதர் ஆப்ராம் பாலி, ஈரான் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி பகேரி கனி உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. எனினும் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தினால் மட்டுமே செங்கடலில் ஏமன் படைகள் அமைதியை நிலைநாட்டுவார்கள் என ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இரண்டாவது முறையும் பேச்சுவார்த்தை நடந்து அதிலும் பெரிய அளவில் முன்னேற்றமில்லை.